Hi friends, welcome back to my channel. நீங்க இப்போதான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சாதம் கோக்ரான் மில்க் ரைஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து ரீசெண்டாக நான் வந்து செஞ்சு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கு வந்து தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆனியன், சின்ன சைஸ் ஆனியன் போதும், அதை வந்து நீள நீளமாக சோப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமேட்டு தக்காளி வந்து ஹாஃப் போட்டுக்கலாம், இல்லைனா தக்காளியோட டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும், அதனால் கம்மியாக தான். இது ஏன் இப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃப்ரோசன் மாதிரி ஆயிடுச்சு, அதனால தான். அப்புறமேட்டு வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்வீட் கார்ன், அப்புறம் பீன்ஸு, கேரட்டு, இது வந்து ஃப்ரோசன் தான், இங்கே அவைலபிளாக இருக்குது பேக்கெட்ஸில், அதான் யூஸ் பண்ணியிருக்கு. இப்போ விண்டர் வேறு ஸ்டார்ட் ஆகிட்டனால மோஸ்ட்லி இந்த மாதிரி ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் தான் கொஞ்சம் யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது வந்து கோக்கனட் மில்க், இது வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்தது கிடையாது, டின்னில் உள்ளது. ஸோ ரொம்ப க்ரீமியாக தான் இருக்குது, அதனால் நம்ம வந்து ஒரு டம்ளர் இதை எடுத்தால் போதும், ரொம்பலாம் கோக்கனட் மில்க் ஆட் பண்ண வேணாம். அப்புறம் 1.5 டம்ளருக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வாஷ் பண்ணி அதை வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கு. அப்புறம் தேவையான அளவுக்கு கீ, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த தாளிக்கிறதுக்கு வந்து இந்த பட்டை வகைகள், இவ்வளோந்தான். ஸோ ரொம்பவே ஈஸியான ஒரு தேங்காய் பால் சாதம், ரொம்ப சீக்கிரமாட்டும் நம்ம செஞ்சிடலாம், ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வந்து கோக்ரன் மில்க்கையும் சாப்பிட்லாம், இந்த மாதிரி நீங்கள் வந்து குக்கிங்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹீட் ஆனதுக்கப்புறம் மட்டும் இதில் வந்து நம்ம எடுத்துகிட்டு இந்த பட்டை வகைகளை சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மட்டும் தக்காளி, அப்புறம் பச்சை மிளகாய், இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பத்து ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கிற வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமாட்டு நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இப்போ இந்த ஒரு டம்ளருக்கு வந்து 235 ml, அதாவது ஒரு கப்பு, ஒரு கப்புக்கு நான் 1.5 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு கப்புக்கு பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் தேங்காய் பால் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து 1.5 கப்புன்னு சொல்கிறதுனால நான் 3 டம்ளர் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கெட்டியான தேங்காய் பால், அதனால் நான் 1 டம்ளர் தேங்காய் பாலும்
ரெண்டு டம்ளர் வந்து இதை வந்து லிக்விஃபை பண்ணுறதுக்காக வாட்டர் ஆட் பண்ணுறேன். ரெண்டாவது டம்ளர், மூணாவது டம்ளர் ஊற்றி நல்லா ஏன்னா நம்ம வந்து மூணு டம்ளருமே நான் வந்து டின் மில்க் தான் எடுத்திருக்கேன். இப்போ நார்மலாக நம்ம வந்து தேங்காய் பால் வந்து துருவி தேங்காய் பாலாக எடுத்தோன்னா அது வந்து இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்காது. ஸோ டின்னில் உள்ள கோகனட் மில்க் வந்து எப்போவுமே ரொம்ப திக்காக இருக்கும், க்ரீமியாக இருக்கும். ஸோ நான் வந்து மூணு டம்ளர் போட்டிருந்தேன்னா ரைஸ் வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். அதனால் ஒரு டம்ளருக்கு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பாலும் அதுக்கப்புறம் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து நல்லா கொதிக்க வைங்க. இந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து காரம் சரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் காரத்துக்காக. அதுக்கப்புறமேட்டு பிரியாணி மசாலா இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நான் இதில் பிரியாணி மசாலா போடல, உங்களுக்கு வேணால் அந்த ஃப்ளேவருக்காக நீங்கள் கொஞ்சம் பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சால்ட்டு உப்பும் நல்லா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் திரும்ப ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இப்போ தேங்காய் பால் ஊற்றின இது வந்து ரொம்ப கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நீங்கள் ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சோண்டு கொத்தமல்லி எல்லாம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இப்போ இதில் விசில்லாம் நல்லா போயிடுச்சு. சூப்பராக உதிரி உதிரி அழகாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து ரெகுலராக பிரியாணி அப்படி பண்ணுறதை விட அப்பப்போ இந்த மாதிரி தேங்காய் பால் சாதம் அதுக்கப்புறமேட்டு தக்காளி சாதம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் என்ன சாப்பிட்டுக்கலாம்னா இந்த பன்னீர் பட்டர் மசாலா, அதுக்கப்புறமேட்டு உருளைக்கிழங்கு இருக்குல்ல உருளைக்கிழங்கு மசாலா, இந்த மாதிரி வச்சிங்கன்னா காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஸோ எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதுக்கப்புறமேட்டு இதுக்கு காம்பினேஷனாக நீங்கள் என்ன வச்சு சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா ரைத்தா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம அந்த கத்திரிக்காயெலாம் வேணாம், இந்த சொல்றேன்.
அம்மாவும் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார்.